हाय फ्रेंड्स वेलकम टू टीन बीस कुकीज नानुगल बालबेसरा इनकी वंदु नम्म पाक्क पोरोम्ना टीन बीसी ग्रूप फोर कान ओरु स्टडी प्लान दा वंदु नम्म इंद वीडियोल पाक्क पोरोम नरेय पेर वंदु टीन बीसी ग्रूप फोर को वंदु ओरु स्टडी प्लान पोट्टुतांगा अप्पडिनु केट्टिरुंदांगा सो अवर्गलुक्काण्डि दा इंद स्टडी प्लान वंदु पोडुगिरदु ओकेवा इदुल वंदु लैंग्वेज पत्ति सोल्लिरुक्क माट्टेन लैंग्वेज तमिल आर इंग्लिश वंदु पडिक्कणुमा वेंडामा अप्पडिन्ट्टु सोल्लिरुक्क माट्टेन एना वंदु नमक्कु वंदु सिलबस वंदु कन्फर्मा तेरियल ओकेवा तमिल इंग्लिश इरुक्का इल्लैया अप्पडिन्नु नमक्कु तेरियल अदनाल லாங்குவேஜ் சைடு வந்து தொடரல இந்த ஸ்டடி பிளானில் அண்ட் செகண்டரி ஒரு விஷயம் யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 ஓகேவா இந்த ரெண்டு யூனிட்டும் வந்து நம்ம ஸ்டடி பிளானில் வந்து தொடரல ஓகே குரூப் 4க்கு ஓகே குரூப் 4க்கு வந்து வெறுமனையாக 8 யூனிட் ஓகேவா பழைய பேட்டர்னில் உள்ள 8 யூனிட் மட்டும் நம்ம தொட்டிருக்கு இந்த 8 யூனிட்டில் உள்ள பாடங்களை படிப்பதற்கே வந்து 120 நாட்கள் வந்து தேவைப்படும் ஸோ அந்தபடி தான் வந்து இந்த பிளான் போட்டிருக்கு ஸோ இந்த பிளான் படி நீங்கள் படிச்சுட்டே வாங்க உங்களுக்கு ஃபர்தராக வந்து லாங்குவேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவங்க சொன்ன பிறகு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அப்படின்ட்டு ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு அதுமாதிரி யூனிட் 8 யூனிட் 9 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஈஸியாக வந்து அடாப்ட் வந்து பண்ணிக்கிட முடியும் ஓகேவா இது வந்து ஒன்லி ஃபார் டிஎன்பிசி குரூப் 4க்கு எலிஜிபிள் மட்டும் இருக்குதவங்க மட்டும் இந்த பிளான் படி படிங்க இல்லை நான் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3க்கெலாம் எலிஜிபிள் தானே அந்த எக்ஸாம்க்கே நல்லா படிங்க குரூப் 4க்கு வந்து வரும்போது வந்து பார்த்துக்கலாம் இல்லை நான் குரூப் 4க்கு மட்டும்தான் எலிஜிபிள்னா இந்த வீடியோ பார்த்து இது படி வந்து நல்லா படிங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நான் இந்த வீடியோக்குள்ளே போதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 அப்படிங்கும்போது 6th to 10th வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும் +1 +2 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா ஹிஸ்ட்ரி பகுதியும் எக்கனாமிக்ஸும் வந்து ரொம்ப முக்கியம் மீதியெலாம் கூட நம்ம அதுக்கு பிறகு என்னென்னட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியம் ஓகே அடுத்தது வந்து செகண்டாக என்ன பாயிண்ட்னா 6th to 12th வரைக்கும் வந்து என்னென்ன லெசன் வந்து எந்தெந்த புத்தகத்தில் படிக்கணும் அப்படின்ட்டு வேர் டு ஸ்டடி வந்து ஒன்று போட்டிருப்பேன் ஓகேவா 6th to 12th வரைக்கும் எந்தெந்த புக்கில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேர் டு ஸ்டடி போட்டிருப்பேன் அந்த வேர் டு ஸ்டடியோட PDFோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்டு இதில் இருக்கும் ஓகேவா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்டு கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இருக்கும் கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து அந்த இது இருக்கும் அண்டு டெலகிராம்லேயும் வந்து அந்த PDF வந்து இருக்கும் ஓகேவா நீங்கள் இதில் வந்து எதுலையாட்டு ஒரு இடத்துல போய் எடுத்துக்கலாம் டெலகிராம் நம்ம டெலகிராமோட பேர் வந்து டிஎன்பிசி குக்கீஸ்னு அடிச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் வந்து வந்துடும் ஓகேவா ஓகே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த PDF வந்து எடுத்துக்கணும் இந்த PDF உங்கள் கையில் இருந்தால் தான் வந்து நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ்லாம் வந்து உங்களால் படிக்க முடியும் ஸோ இந்த PDF வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க இந்த PDF இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு வந்து புரியாது ஓகேவா ஏன்னா இந்த ஸ்டடி பிளானில் வந்து நான் லெசன் நம்பர்லாம் சொல்ல மாட்டேன் இந்த லெசன் இந்த லெசன் ஓகே 6th, 7th, 8th அப்படின்ட்டு அது கூட என்ன படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர எந்த லெசன் சொல்ல மாட்டேன் ஓகேவா ஸோ அந்த லெசன்லாம் வந்து அந்த PDFல தான் இருக்கும் ஸோ PDF வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ PDFோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு 10 days பிளான் ஒன்றாவது ஃபஸ்ட்டு 1 day 1லேருந்து day 10 வரைக்கும் என்னென்னா 6th சோசியலில் உள்ள Term 1, Term 2, Term 3 ஓகே இது மூணுலேயும் சேர்த்து ஒரு 15 லெசன் இருக்குது ஸோ இந்த 15 லெசனையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அது கூட மேக்ஸ் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது HCF அண்ட் LCM அண்ட் பர்சன்டேஜ் இந்த ரெண்டையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது செகண்ட் டே 11லேருந்து day 25 ஓகேவா இதில் வந்து 7th சோசியல் Term 1, Term 2, Term 3 இதில் வந்து ஒரு 21 லெசன் இருக்குது ஓகே இந்த 21 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா இந்த 7th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம் 6th விட 7th ரொம்ப முக்கியம் அடுத்தது day 26லேருந்து 40 ஓகே day 26லேருந்து 40 வந்து 8th சோசியல் சயின்ஸ் Term 1, Term 2, Term 3 ஒரு 20 லெசன்ஸ் இருக்குது அது போக டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது day 41 to 50 ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் டே டிஃப்ரென்ஸ் ஆகும் இதுக்கு 10 நாள் இதுக்கு 15 நாள் இதுக்கு ஒரு 15 நாள் அடுத்தது இதுக்கு வந்து 10 நாள் தான் ஏன்னா 9th சோசியலில் வந்து படிக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் 41 to 50 ஓகே day 41 to day 50 இதில் வந்து 10 லெசன் தான் படிக்கணும் அதே மாதிரி இந்த 10 லெசனில் பாலிட்டி பகுதி தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா பாலிட்டி பார்ட்டில் வந்து 5-6 லெசன் உண்டு அந்த 6 லெசனில் அந்த 5 லெசன் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் இந்த இதை படிக்கும்போது பாலிட்டி வந்து நல்லா படிச்சுக்கோங்க 9th சோசியல் சயின்ஸில் பாலிட்டி வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு அந்த PDFல வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்ட்டு இருக்கும் ஸோ அதை வச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க 6th, 7th, 8th உள்ள ஏரியா அண்ட் வால்யூம் அடுத்தது வந்து day 51 to 65 ஓகேவா 15 நாட்கள் இதில் வந்து 10th சோசியல் சயின்ஸில் Volume 1 ஓகேவா Volume 1 வந்து ஃபுல் Volume 1 அது ஃபுல்லாகவே அதில் வந்து என்னெல்லாம் வரும் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ்
பாலிட்டி ஓகேவா வரும். ஓகே இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 1 லெசன் தான், ஜாக்ரஃபியில் வந்து 5 லெசன், எக்கனாமிக்ஸில் 2 லெசன், பாலிட்டியில் 3 லெசன். பாலிட்டி முக்கியமானது, ஜாக்ரஃபி முக்கியம் ஓகேவா, ஹிஸ்ட்ரி முக்கியம், இந்த எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் தான் முக்கியம், லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது. ஸோ 5, 3, 8, 9 லெசன் ரொம்ப முக்கியம். இதில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய லெசன் வந்து 11 லெசன். அண்டு 9th 10th ஏரியா அண்ட் வால்யூம் வந்து இந்த டேஸில் வந்து படிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் ஓகேவா, உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, இதுக்கு இந்த டே போட்டிருக்கோம்ல, இப்போ டே 1, 2, டே 10னா நீங்கள் வந்து ஒரு டேட் போட்டுக்கோங்க. இப்போ செப்டம்பர் 20 நீங்கள் ஆரம்பிக்கிங்கன்னா செப்டம்பர் 20 to செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த டே 1 to டே 10 வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது திரும்ப டே 11 to டே 25 அப்படின்னா வந்து நீங்கள் அக்டோபர் 1 to அக்டோபர் 25 வரைக்கும் இப்படின்ட்டு நீங்களே வந்து ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணிக்கோங்க ஓகேவா. நான் ஏன் வந்து டேட் போட்டு கொடுக்கலன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை லேட்டாக பார்க்கலாம், அப்போ வந்து டேட் வந்து அவங்களுக்கு கன்சிடர் ஆகாது. ஸோ நம்ம இப்படி டே 1 to டே 10, டே 11 to டே 25 போடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்படி வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அடுத்தது டே 66 to டே 80 வரைக்கும் 10th சோசியல் சயின்ஸ் வால்யூம் 2 ஓகேவா. இதில் ரொம்ப முக்கியமானது, குரூப் 4 வந்து ரொம்ப முக்கியமானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1 and வால்யூம் 2 ஓகேவா. இந்த 21 லெசனில் இருந்தே 50% ஆஃப் குவஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேவா. நீங்கள் வேணால் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த 21 லெசனில் இருந்து தான் 50% ஆஃப் குவஸ்டின் வரும். அது பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜாக்ரஃபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த இதுனாலுமே வந்து இந்த 21 லெசன் தான் ஓகேவா. இந்த 21 லெசன்லேருந்து தான் வந்து 50% வினாக்கள் வரும். ஸோ நல்லா வந்து இந்த படிச்சுக்கோங்க, இந்த 21 லெசனை வந்து எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களை சிலோட சக்ஸஸ் வந்து அமையும் ஓகேவா. அந்த இது கூடயே வந்து இந்த சிம்ப்ளிகேஷனை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 4க்கு ரொம்ப முக்கியம்னா வந்து இந்த 10th ஸ்டாண்டர்டு தான் ஓகே. 10th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்த 21 லெசன், அதுக்கப்புறம் இந்த 11th உள்ளதும் ரொம்ப முக்கியம் ஓகேவா. டே 81 to 100 வரைக்கும் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து வால்யூம் 1 and வால்யூம் 2 உள்ள வந்து ஒரு 12 லெசன் இருக்குது ஓகே. இதில் தான் வந்து சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், தென்னிந்திய அரசுகள், டெல்லி சுல்தான்கள், வேறு யார் இருக்கா, முகலாயர்கள், மராத்தியர்கள், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்ட்டு எல்லா பாடமும் உண்டு, ஒரு 12 பாடம் உண்டு. இந்த 12 பாடமும் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் ஓகேவா. உங்களுக்கு 10th நிறைய கொஸ்டின் வரும், அடுத்து இந்த 11th ஹிஸ்ட்ரியில் நிறைய கொஸ்டின் வரும், அடுத்து 11th and 12th எக்கனாமிக்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின் வரும் ஓகேவா. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நானாக வந்து ஃபஸ்ட்டு படிக்க சொல்லும் போது எதை வந்து படிக்க சொல்லுவேன்னா 10th சோசியல் தான் ஓகேவா. 10th சோசியல் வால்யூம் 1 ஃபஸ்ட்டு படிங்க, வால்யூம் 2 வந்து ஃபஸ்ட்டு படிங்கன்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால வந்து 6th படிங்க. இல்லை நான் 10th ஃபஸ்ட்டே படிச்சிடும் அப்படின்னா வந்து 10th வந்து நல்லா ஒரு 30 டேஸ் எடுத்து படிங்க, நிச்சயம் வந்து குரூப் 4 வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து டே ஓகேவா, இந்த ஹிஸ்ட்ரி 12 லெசன் வந்து ரொம்ப பெருசு, அதனால் வந்து 20 நாட்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தமே எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஒரு 10 லெசனுக்கு தான் 20 நாட்கள் வந்து எடுத்து மீதி உள்ளதையும் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. 11th எக்கனாமிக்ஸில் 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசனும், +2 வந்து 1, 2, 3, 5, 6 ஓகேவா. இது 9, 11லாம் உண்டு, 9, 11லாம் வந்து குரூப் 4 அளவுக்கு தேவை கிடையாது, இவ்வளோ லெசன்ஸ் வந்து போதும் ஓகே. இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து 9th and 10th வந்து ஒரு 25 லெசன் இருக்குது ஓகே. அந்த 25 லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. 6th to 7th வரைக்கும் உள்ளது ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு புக் பேக் வந்து சயின்ஸுக்கு வந்து பார்த்துக்கோங்க ஓகே. சயின்ஸுக்குன்னு வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு நாட்கள் கொடுத்துருக்க மாட்டேன். சயின்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னா, ஒவ்வொரு 10 டேஸ் இருக்கும்போது ஒரு 2 லெசன் படிச்சுக்கோங்க. ஸோ 120 டேஸ் அப்படிங்கும்போது ஒரு 12 ஸ்லாட் வருமா, 12 ஸ்லாட்டில் வந்து 24 லெசன் வந்து படித்து முடிச்சிடலாம் ஓகே. அந்த மாதிரி படிங்க. சயின்ஸை வந்து மொத்தம் உட்காந்து படிச்சுக்கிட்டால் வந்து மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ பிரித்து பிரித்து உங்களுக்கு டைம் கிடைக்க போது தான் சயின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. வேறு மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இந்த இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 11th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நம்பர் சிஸ்டம் வந்து பார்த்துக்கோங்க. ஏபி, ஜிபி இந்த கான்செப்ட் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போன்னு சொல்கிறோன்னா அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதுக்கும் ஓகேவா. இப்போ எக்ஸாம் வந்து உதாரணத்துக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஓகே, ஜான் மந்தில் ஜான்வரி வருவது ரொம்ப கஷ்டம்தான்.
ஓகே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜனவரி வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுனா நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ஜூன்லேருந்து ஒரு மார்ச் வரைக்கும் படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம படிச்சுக்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 கரண்ட் அஃபேர்ஸ்னு வச்சு படிச்சுக்கிட்டா வந்து போதுமானது. நான் ஜூன்லேயும் கூட வேண்டாம், ஒரு ஜூலையிலேருந்து போதும், ஜூலையிலேருந்து படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து தினமும் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து அதெல்லாம் வந்து படிக்க வேண்டாம். ஓகேவா? இந்த பிரகாரம் வந்து படிங்க, நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு பிளானை வந்து டிஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அந்த பிளான் தான் வந்து உங்களுக்கு இது பண்ணும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி படிக்கிற மாதிரி இருக்காது, ஒரே ஹிஸ்ட்ரி ஒரே ஜாக்ரஃபின்னு படிக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் புக்கு வைஸு டேம் வைஸ்ன்னு படிக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வரும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வரும், பாலிட்டி வரும். ஓகேவா? பாலிட்டி வரும், எக்கனாமிக்ஸ் வரும், ஜாக்ரஃபி வரும். ஓகேவா? சயின்ஸும் நீங்கள் ஊடையில் பார்த்துக்குவீங்க, மேக்ஸும் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் ஃபோரில் உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள 8 யூனிட்டுமே வந்து உங்களுக்கு மிக்சடாக மாறி மாறி வரும்போது உங்களுக்கு ஒரே போரிங்காக இருக்காது. ஸோ தேர் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.